ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2006 ரிலீஸ் ஆன கமல் சார் நடித்த வேட்டையாடு விளையாடு மூவி ரீரிலீஸ் ஆன மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி என் ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் செட் ஆகலை. ஏன்னா எல்லா தியேட்டர்லேயுமே ஷோ வந்து பார்த்திங்கன்னா 4:30 இல்லை 3:30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஆஃபீஸ் போகணும், அவங்களுக்கும் ஸ்கூல் போயிட்டு வரணும், ஐ மீன் அவங்க டீச்சர். ஸோ எங்களுக்கு டைம் கிடைக்கல. பட் இந்த மூவி எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்லலாம் நாங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தோம். ஸோ தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து விஜயா மால், நெக்ஸஸ் விஜயா மாலில் 7:15 ஷோ இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது நான் டிக்கெட் எடுத்தது. அவங்க வந்ததும் இந்த மாதிரி நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், ஸோ நம்ம போவோம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு போனோம். போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மழை வந்துருச்சு. வேறு என்ன பண்ணுறது, மூவி டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மூவியோட டைரக்டர் ஜிவிஎம் சார் என்னோடய ஃபேவரட், கமல் சார் 2. இந்த மூவி ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரீல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து மூவி சாங்ஸை வந்து வீடியோ எடுத்து வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ விஜயாமால் வந்ததுக்கப்புறம் வண்டி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ணி சும்மா பேசிகிட்டே போயிருந்தோம். ஃபைனலாக மாலூரில் என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இந்த கிளிப் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிற இன்ட்ரெஸ்டில் வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே மால் சர்க்கிள் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கலான்ட்டு போனோம். ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் அங்கே 50 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அப்படியே ஃபைனலாக நம்ம பேலஸும் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்கன்னு பார்த்தா விடலை. ஏன்னா நாங்கள் 7:15 ஷோ தான் எடுத்திருந்தோம். ஸோ ஆடி 3 ஆக்சுவலாக எங்கள் ஸ்க்ரீனு. ஸோ நாங்கள் ஃபைனலாக உள்ளே என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அதெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறமா மூவி டைட்டில் கார்டு போட்டாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபைனலாக மூவி ஓவர் ஆகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். இந்த மூவியில் என்ன ஃபன்னுனா, மூவி முடியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தெரியுது நிறைய பேர் சாங் வைப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மூவி வந்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது மூவி. ஆக்சுவலாக அந்த டைட்டில் கார்டு, அந்த கமல் சார் என்ட்ரிலாம் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுன்றது எனக்கே தெரியும். ஷோன்ற வேர்ட் நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பேன். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.